COVID-19 என்று அழைக்கப்படுகிற கொரோனா வைரஸ் உலகளாவிய அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக முன்னுக்கு வந்திருக்கிறது. அதை குறிப்பாக சீனா மட்டுப்படுத்திய விதம், அதே போல் கியூபா உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் வந்து இப்படி உலக அளவில் நெருக்கடி வரும்போது சோஷலிச நாடுகள் மனிதநேயத்தோடு எப்படி கை கொடுக்கிறார்கள் என்பதற்கான உதாரணமாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்கு. நேற்றைய இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் உரையாற்றிய போது ஒரு பகுதி அவர் வந்து சரியாக விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது நம்ம என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும், 22ஆம் தேதி எப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட ஊரடங்கு உத்தரவு போல் இருந்தால் தான் அந்த பிரேக் த செயின் அப்படிங்கிற விஷயத்தை பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காரு. அது மிகச் சரியானது, நிச்சயமாக அதன்படி மக்கள் கேட்டு நடக்கணுங்கிறது கரெக்ட். ஆனால் இன்னொரு பகுதி என்ன, இந்த நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு அரசு என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அதிகமாக சொல்லலை. இப்போ பிரச்சனை என்ன வருது, வீடுகளிலிருந்து வேலை செய்யுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயம் வருது. இது வந்து ஒரு பகுதி மத்தியதர வர்க்க ஊழியர்கள், குறிப்பாக தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஊழியர்களுக்கு இது சாத்தியம். நிச்சயமாக அவங்க பாதுகாப்போடு இருக்கட்டும், வீட்டில் இருந்து வேலை செய்யட்டும். ஆனால் அன்றாடம் காய்ச்சிகள் அத்தக்கூலிகள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் ஏழை மக்கள் என்ன செய்வார்கள், இது நடக்குமா? ஒன்று, வீட்டில் இருந்தால் வருமானம் வராது, ஆனால் வியாதி வராதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் போனால் வருமானம் வரும், ஆனால் வியாதி வந்தாலும் வரும். அப்போ இந்த மாதிரியான சூழலில் குறிப்பாக ஏழை குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள் தாய்மார்கள் என்ன யோசிப்பாங்க, வெளியில் போகலாம், 4 காசு வந்தால் தான் வீட்டில் குழந்தைகளுக்கு சோறு போட முடியும், ஒருவேளை உணவாவது கொடுக்க முடியுங்கிற முடிவுக்கு தான் போவாங்க. அப்போ வைரஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரிஸ்க் எடுத்து தான் ஏராளமான ஏழை மக்கள் போவாங்க. அதனால் சாதாரணமாக பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் இருப்பது என்பது இந்த காரணங்கள்னால முடியாது. அப்போ ஒரு அரசு என்ன பண்ணணும்னாக்க, இந்த கிரீவன்ஸ், இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய சில நடவடிக்கைகளை எடுக்கணும். உதாரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி அரசு இந்த அம்சத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டதால் தான் இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. உதாரணமாக மதிய உணவு அங்கன்வாடி பணியாளர்களால் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ குழந்தைகளுக்கான உணவு என்பது அங்கே முடிஞ்சு போயிடுது, பெற்றோர்களுக்கு அந்த கவலை குறைகிறது. அடுத்து பெரியவர்களுக்கு என்ன, வருமானத்தை இழந்து வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு என்ன அப்படின்னு வரும்போது குடும்பஸ்ரீ மூலமாக கடன் கொடுப்பதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு, முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், இந்த மாதிரியான உதவித்தொகைகள் 2 மாதங்களுக்கு சேர்ந்தாற்போல கொடுப்பதற்கான ஏற்பாடு, அதே போல் அவர்களுக்கு இதர விஷயங்களில் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு அல்லது தண்ணீர் கட்டணம் கட்டுவதற்கு கூடுதலாக 1 மாத காலம் அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஹேண்ட் சானிடைசர் வெளியில் வாங்கினா பயங்கரமான விலை, ஆகவே அரசு நிறுவனமே மலிவான விலையில் அதிக எண்ணிக்கையில் இதை உற்பத்தி செய்வதற்கான முயற்சி, அதே போல் மாஸ்க் தயாரிக்கிற வேலை சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அவங்களும் அதில் கொஞ்சம் வருமானம் ஈட்டுவார்கள். இப்படி எல்லா விதங்கள்லையும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடு, யாராக இருந்தாலும் 10 கிலோ இலவசமாக ரேஷனில் அரிசி, அதே போல் 20 ரூபாய் உணவு வழங்கக்கூடிய 1000 மலிவு விலை உணவகங்களை உருவாக்குவதற்கான, 1 மாத காலத்தில் உருவாக்குவதற்கான ஏற்பாடு, இதையெல்லாம் செஞ்சால் தான் பெற்றோர்கள், ஏழை பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய உடல்நிலை குறித்து ரிஸ்க் எடுத்து வெளியே போகாமல் வீட்டில் இருப்பார்கள். அதனால் நம்ம வந்து பிரேக் த செயின் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப நல்ல விஷயம். அதற்காக வீடுகளில் இருக்க வேண்டுமானால் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால்தான் வீடுகளில் இருக்க முடியும். அதனால் நாம் வந்து அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள், இங்கே முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே பிரதமராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள்ங்கிறதுல யாருக்கும் மாறுபாடு கிடையாது. அந்த நல்ல விஷயங்கள் நடைமுறையாக வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அப்படிப்பட்ட பேக்கேஜ், அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பதையும் இணைத்து எடுக்க வேண்டும். ஆகவே மத்திய அரசும் சரி, தமிழகத்தில் எடப்பாடி அரசும் சரி, ஆலோசனைகள் வழங்குவதோடு நிறுத்திவிடாமல் இந்த நடவடிக்கைகள் கேரள அரசு எப்படியெல்லாம் எடுத்திருக்கிறது என்பதை பார்த்து பரிசீலித்து தமிழகத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாகத்தான் ஏழை குடும்பங்களை இதிலிருந்து நாம் காப்பாற்ற முடியும்.